இரண்டாயிரத்து 2021-22 ஆண்டுக்கான மருத்துவ கலந்தாய்வு இன்று தொடங்கியது. இது தொடர்பாக மருத்துவ மாணவர் சேர்க்கை செயலாளர் டாக்டர் வசந்தாமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை இப்போது காணலாம். 52 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்கள 18 பேரை கூப்பிட்டுருக்குறோம். 7 எம்பிபிஎஸ் இடங்களும் ஒரு பிடிஎஸ் இடத்துக்காக கூப்பிட்டுருக்கோம். எக்ஸர்வீஸ் மேன் வந்து அப்ளை பண்ணவங்க 360 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 19 பேரை கூப்பிட்டுருக்கோம். 10 எம்பிபிஎஸ் இடங்களுக்கும் ஒரு பிடிஎஸ் இடத்துக்கும் கூப்பிட்டுருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து மொத்தம் 99 பேரை கூப்பிட்டுருக்கோம். நாளைக்கு தொடங்க போகிற அந்த 7.5க்கு எவ்வளோ பேரை இன்வைட் பண்ணுறீங்க? 650 பேரை கூப்பிடலான் இருக்கோம். ரெண்டு நாள்னா சேர்த்தா இல்லை நாளைக்கு ஒரு நாள் மட்டும்? நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே. அதுக்கு அடுத்த நாள் தான் 29th கவுன்சிலிங் வந்து அதோட முடிஞ்சிடும். ஸோ ஹரிசான்டல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஆஃப்லைன் கவுன்சிலிங், மீதி ஆன்லைன் கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்ஸ் வந்து 29ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதியிலிருந்து எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி மெரிட் லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு வி வில் அனௌன்ஸ் ஃபார் சாய்ஸ் லாக்கிங். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் போடுவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 11-12 தேதிக்குள்ளே ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் அந்த லாஸ்ட் இயர்லாம் அந்த ரெண்டு அட்ரஸ் வச்சிருந்து ப்ரூஃப்ல நிறைய ப்ராப்ளம் இஷ்யூ ஒவ்வொரு வருஷம் ஆகும். இந்த வாட்டியும் ஆன்லைன்ல நடத்த போறீங்க? இல்லை, இந்த வாட்டி வந்து எல்லா மெடிக்கல் காலேஜ்லயுமே வந்து ஒரு டீம் போட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க அந்தந்த மெடிக்கல் காலேஜ்ல நேரடியாக போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல அவங்க ஐடி ப்ரூஃப், அவங்களோட ஃபோட்டோ ஐடி, நேட்டிவிட்டி ஐடி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவோம். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கும் டெமோ கொடுத்துருக்கோம், கொடுக்க போறோம். மறுபரிசீலனை மாதிரி, அதாவது பொது பிரிவில் தெரியாமல் அப்ளை பண்ணியிருந்தவங்க அந்த முதன்மை கல்வி அலுவலகத்தில் கையெழுத்து வாங்காத அந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் எவ்வளோ இருந்தது? அது திரும்ப நம்ம எவ்வளோ பேர்கிட்ட வாங்கியிருக்கோம்? அது வந்து நேற்று வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ப்ராசஸ் பண்ணதில் இன்றைக்கும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு வந்து 15 பேர் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 1-2 பேர் கொடுத்துட்ருக்காங்க. நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸோடு வந்தாங்கன்னா அவங்களையும் மெரிட் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ.